ஹாய்டா, எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன்டா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்டா பார்க்க போகிறோம்? ஐ எம் ஆல்சோ ஃபைன்டா. இன்றைக்கி நம்ம ஒரு பையனோட கதை தான்டா பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் ஓகேடா. அந்த பையனோட பேர் என்னடா? அந்த பையன் பேர் ஜாக். இவன் வந்து ஒரு புவர்லேருந்து ரிச் மேன் ஆயிருக்கான். அந்த ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓ, அப்போ இந்த கதையெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க. இப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தால் டைம் முடிஞ்சிருண்டா. வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹலோ சார், நான் தான் ஜாக். நேத்தி உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருந்தேன். நீங்கள் எனக்கு ஏதாவது வேலை தரீங்களா சார்? நேத்தி சொன்னீங்களே. ஆ, ஓகேப்பா. இப்போதைக்கு வந்து யாரும் எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இப்போ கவுண்டராக இல்லை. நீ வேணால் கவுண்டராக ஒர்க் பண்ணுறியாப்பா, உனக்கு சம்மதமா? நான் ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கேன் சார். எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். ஓகே சார். இப்பா, நீ ரெண்டு நாள் வந்து கழித்து வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் 2 டேஸ் கழித்து வந்து சேர்ந்துக்கிறேன். 2 டேஸ் கழித்து ஜாக்கோ வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு தீஃப் வராங்க. அந்த தீஃபை பார்த்த உடனே ஜாக்குக்கு சந்தேகம் ஆயிடுது. உடனே எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஜாக், உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன். நீ நல்ல வேலை செஞ்சுருக்க. போலீஸ் உடனே நீ கூப்பிட்டுட்ட. நீ போலீஸை மட்டும் கூப்பிடலன்னா இந்நேரம் இங்கே என்ன நடந்திருக்குன்னு யாராலையும் கற்பனை பண்ண முடியாது ஜாக். ஸோ தேங்க்யூ ஃபார் யூ. எங்களோட ரெஸ்டாரண்ட்டையே நீ காப்பாற்றிட்ட ஜாக். இட்ஸ் ஓகே சார். நான் வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டை நான் தானே சார் காப்பாற்றணும். இது என் கடமை சார். தேங்க்யூ சார். ஓகே சார், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் உனக்கு ஏதோ செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு நிறையா ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜர் யார் வைக்கிறதுன்னு அவனுக்கு சரியாக தெரியல. அதனால் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி உன்னை மேனேஜராக ஆக்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னிலிருந்து நீ ஒரு சாதாரண கவுண்டர் இல்லை ஜாக், நீ ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜரே ஆகிட்டேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் சார். கொஞ்ச நாள் கழிச்சு ஜாக்கும் மேனேஜராக வராரு. அப்போ வந்து அவர் எப்படி இருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். என்ன ஜாக்கு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எஸ் சார், இன்றைக்கி உங்களால் நான் ரொம்ப ஃபைனாக இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியோட மாற இல்லைன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சோன்னா நல்லது நம்மளை தேடியே வரும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஜாய்ஃபுல் மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.